ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் உமா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருதாணியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராமத்தில் பொதுவாகவே எல்லாரோட வீட்லேயும் மருதாணி செடி இருக்கும். வீட்டு முன்னாடி மருதாணி செடியை வச்சா அவ்வளவு நல்லதுங்க. ஏன்னா வீட்டு முன்னாடி மருதாணி செடியை வைக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும். கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து மருதாணி செடிக்கு வந்து உண்டு. காற்றை சுத்தப்படுத்தவும் பயன்படுகிறது. இப்போல்லாம் யாருமே மருதாணி வைக்கிறதே இல்லைங்க. கலருக்கும் நிறையவே வந்துருச்சு. ஆனால் அதை வைக்கிறதுனால சிலருக்கு அலர்ஜி ஏற்படுது. மருதாணியை யூஸ் பண்ணால் இது மாதிரி எந்த பாதிப்பும் ஏற்படாது. மருதாணியை கையில் வைக்கிறதுனால அழகு மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, நகத்துக்கு பலமும் கொடுக்குதுங்க. மருதாணியை கையில் வைக்கிறதுனால நகை சுற்றி வராது. நகைக்கன்னிகளில் இருக்கிற கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமையும் வந்து மருதாணிக்கு உண்டுங்க. பொதுவாகவே ஆண்களை விட பெண்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பெண்களை கைகளிலும் கால்களிலும் மருதாணிகளை வைக்குமாறு சொன்னாங்க. வெயில் காலங்களில் மருதாணி வைப்பதால் உடல் சூடு குறையுங்க. தண்ணியில் அதிக நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு காலில் சேத்து புண்ணை இருக்குங்க. சேத்து புண்ணை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் மருதாணிக்கு உண்டுங்க. பித்த வெடிப்பு உள்ளவங்க மருதாணி இலையை அரைத்து பூசினால் நாளடைவில் பித்த வெடிப்பு குணமாகிறதுங்க. பித்தத்தை குறைக்க மருதாணி பயன்படுகிறதுங்க. நம்ம கையில் மருதாணி வைக்கிறப்போ அது கருப்பு நிறமாக மாறுறதை பார்த்துருப்போம். அதற்கு காரணம் நம்ம உடம்புல இருக்க பித்தம் தாங்க காரணம். அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து மருதாணிக்கு உண்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நரைமுடி வருதுங்க. அதனை போக்க மருதாணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், செம்பருத்தி எல்லாத்தையும் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால நரைமுடி நாளடைவில் கருமையாக மாறுதுங்க. நிறைய பேர் தலையில் இருக்க நரைமுடியை மறைச்சி கலரிங் செய்கிறதுக்காக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருதாணியை பயன்படுத்துகிறாங்க. நார்மலாகவே எல்லா பெண்களுக்குமே மருதாணி வைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து மருதாணி வச்சா சளி பிடிச்சிருமோ அப்படின்ற பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மருதாணி இலையோட 10 நொச்சி இலைகளை சேர்த்து அரைச்சி அதனை வச்சுக்கிறது மூலம் சளி பிடிக்காமல் தடுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.